வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எம்டிஎஃப் பிளைவுட் வந்து டீக்வுட் கலர் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து எம்டிஎஃப் பிளைவுடு, இந்த பேக் சைடு பார்த்தா தெரியும் எம்டிஎஃப் பிளைவுடு பழசு. இது வந்து நம்ம டீக்வுட் கலர் மேக் பண்ணியிருக்கிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு இந்த பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எம்டிஎஃப் பிளைவுடுக்கு எம்டிஎஃப் பிளைவுடு இதில் வந்து நம்ம டீக்வுட் கலர் மேக் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுனு வீடியோவில் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சாண்டிங் சீலர், இது வந்து சாண்டிங் சீலர். என்சி தின்னர், என்சி தின்னர், என்சி தின்னர் தான் மிக்ஸ் பண்ணணும். உட் பாலிஷ், அதாவது டாப் கோட்டிங் வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணணும். உட் பாலிஷ், ரெட்டு, ப்ரௌன் கலர் பவுடர், எல்லோ கலர் பவுடர், ஒரு மல்லு துணி, அதாவது மிக்ஸ் பண்ணி இதில் தடவணும், மல்லு துணி தடவணும். அதுக்கு ஒரு காட்டன் கிளாத், அதாவது உட் கிரைன்ஸ் வரையத்துக்கு, கிரைன்ஸ் லாஸ்ட்டில் கிரைன்ஸ் வரைவோம், அதுக்கு வந்து காட்டன் கிளாத். இப்போ நம்ம கலர் மிக்ஸ் பண்ணலாம். டீ குட் கலர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்ம பேஸ் கோட் கலர் மிக்ஸ் பண்ணலாம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுனு பார்க்கலாம். ஒரு எம்டி டப்பா எடுத்துக்கலாம். ஒரு எம்டி டப்பா எல்லோ கலர் பவுடர் போட்டுக்கலாம். எல்லோ கலர் பவுடர் நான் ஒரு 25 ml கலர், அதாவது 25 gram கலர் பவுடர் போட்டிருப்பேன். அது வந்து தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கலர் போட்டெலாம் சீரியல்லே டேரெக்டாக அப்ளை பண்ணக்கூடாது. சீரியல்லே கலர் போட்டோம்னா மிக்ஸ் ஆகாது. நம்ம தின்னரில் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பட்டன் காரியம் கலர் போடலாம். ஒரு 100 ml, அதாவது நான் ஒரு 25 ml கலர் பவுடர் போட்டிருப்பேன். ஒரு 100 ml தின்னர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெட் கொஞ்சம் போடணும். ஏன்னா வெறும் எல்லோவே போட்டோம்னா அது வந்து மஞ்சளாக இருக்கும் பார்க்கறதுக்கு. டீ குட் கலர் வந்து பேஸ் கோட்டுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் வேணும். அது வந்து நம்ம கொஞ்சம் ரெட் போடலாம். முதல்ல எல்லோ போட்டோம் ஒரு 25 gram, ஒரு 5 gram வச்சிங்களேன் ரெட்டு. ப்ரௌன் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லோ வந்து ஒரு 25 gram போட்டேன். ரெட்டு ஒரு 5 gram போட்டிருப்பேன். இது கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது ஒரு 5 gramனா இது ஒரு 2 gram 3 gram போட்டுக்கலாம். ரொம்ப ப்ரௌன் போடக்கூடாது. ரொம்ப ப்ரௌன் போட்டோம்னா ஒரு ப்ரௌன் கலராக வந்துடும். கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்காது பார்க்கறதுக்கு. இப்போது தின்னரில் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சீலர் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் பண்ணலாம். நம்ம தின்னர் சீலரும் தின்னர், அதாவது 100 ml தின்னர் ஊற்றணும்னா 100 ml சாண்டிங் சீலர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காட்டன் கிளாத் யூஸ் பண்ணலாம். தேவையான காட்டன் கிளாத் கீச்சிக்கலாம். மல்லு துணி யூஸ் பண்ணால் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். சீலரு அந்த பவுட்ரு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு பெயிண்ட் மாதிரி வந்துடும். நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா கலர்னா ஒரு பெயிண்ட் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ அப்படியே நம்ம இதை அப்ளை பண்ணலாம். எம்டிஎஃப் லைவ் நைஸாக தான் இருக்கும். நம்ம ஓன் கொஞ்சம் நைஸாக ரஃபாக வேணும் அப்படின்னா நம்ம தேய்ச்சிக்கலாம். அதாவது 180 பேப்பில் நம்ம தேய்க்கலாம். இப்போ நம்ம கலர் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். இது வந்து பேஸ் கோட்டு. டீ குட்டு கலரில் வந்து இது பேஸ் கோட்டு. நம்ம இதுமாதிரி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு 10 முறை, அதாவது 5 முறை 20 முறை போடணும். அப்போ தான் நல்லா ஒரு ஸ்மூத்தாக நல்லா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி பேஸ் கோட் நல்லாயிருக்கும். நம்ம ஒரே முறை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நம்ம கிரைண்ட் வச்சாக்கா அது ஒரு தெரியாது, அது மரம் மாதிரி தெரியாது. அந்த உட்டெல்லாம் மறையாது. அடி அந்த அடியில் இருக்கிற அந்த கலரு, அந்த பஞ்சு மாதிரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மறையாது. நல்லா ஒரு 10 முறை 5 முறை இல்லைன்னா 20 முறை போடலாம். அப்படி போடோம்னா நல்லா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி ஆயிடும். இது போகிறோம் பாருங்கள், எப்படி போகிறோம் பாருங்கள். இதுமாரி போடலாம். அதாவது மல்லு துணி அப்ளை பண்ணாத அதுமாதிரி ஸ்மூத்தாக இருக்கும். பிரிசெல்லாம் அப்ளை பண்ணாக்கா சரியாக வரும். நான் ஒரு முறை அப்ளை பண்ணுறேன். பார்த்து உங்களுக்கு ஒரு டீ குட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும் பார்த்துக்கு. இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்து கொஞ்சம் எல்லோ ஷேடாக கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கும். இது மாதிரி ஒரு 10 முறை தடவை, அதாவது 5 முறை 20 முறையாவது போட்டால் தான் ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அது மேலே நம்ம கிரைன்ஸ் வெளிக்கலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து 1st முறை பண்ணுறப்ப தான் காமிச்சேன். வீடியோ லென்த்தாக போகின்றதால நான் கட் பண்ணிட்டேன். இது மாதிரி ஒரு 10 முறை 5 முறை நம்ம எவ்வளோ எவ்வளோ சீலர் நல்லா மொய் ஏற்றுறமோ அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஷைனிங் வேணுமோ அத்தனை முறை நம்ம ஷைனிங் ஏற்றுக்கலாம். இது வந்து பேஸ் கோட் அப்ளை பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு 10 தடவை மேலே போட்டேன். இது சாம்பிள் பீஸ் இருந்தால் 10 தடவை போட்டேன். உனக்கு நல்லா வேணும் அப்படின்னா 5 தடவை 20 முறை போடலாம். இது மேலே கிரைன்ஸ் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம தேய்க்கலாம். நான் இது எம்டிஎஃப் பிளைவுட்னால ஸ்மூத்தாக இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்து எதுவுமே தேய்க்கல. ஏன்னா மூளை முடுக்கு ரஃப்பாக இருந்தால் அது மட்டும் தேய்ச்சிக்கலாம்.
நான் நைஸாக இருக்குது இப்போ கலர் பண்ணது நைஸாக ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. இது மேலே இப்போ நம்ம கிரைன்ஸ் அப்ளை பண்ணலாம், அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கிரைன்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்கு வந்து பாலிஷ் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு காலி டப்பி எடுத்துக்கலாம், அது தேவையான அளவு பாலிஷ் ஊற்றிக்கலாம். கிரைன்ஸ்ல இது கொஞ்சமாக தேவை போதும், நான் கொஞ்சமாக ஊற்றிக்கணும். பாலிஷு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணலாம் நம்ம. எப்படியும் டீ குட்லாம் வந்து ஒரு ப்ரௌன் கலராக ஷேட் தான் இருக்கும் கிரைன்ஸு. நான் ப்ரௌன் கலர் மான் மார்க்கில் ப்ரௌன் கலர் போட்டு எடுத்துக்கிறேன். ரொம்பவும் போடக்கூடாது, ரொம்ப போட்டோம்னா டார்க் ஆகிரும். கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம், நம்ம தொட்டு செக் பண்ணிக்கலாம். ரொம்ப கரையில் வந்துச்சுன்னா அது பார்க்கறது வுட்டு மாதிரி இருக்காது, டார்க்காக இருக்கும். அதனால் நம்ம இதுமாரி காட்டன் நூல் வேஸ்ட்டில் இதுமாதிரி காட்டன் நூல் வேஸ்ட்டில் தொட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். பிரிக்கிறேன்னா இது நல்லா ஒட்டை பிழிஞ்சிக்கணும், பிழிஞ்சிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இதுன்னு. கொஞ்சம் டார்க் போகணும், லைட்டாக இருக்குது. இதுமாதிரி நம்ம செக் பண்ணி போகிறது நல்லது, ஒன்று ரெண்டு முறை. நம்ம அப்போ டார்க்காக போட்டுட்டு நல்லா வரலனா அது அசிங்கமாக இருக்கும். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா ஒட்டை பிரிஞ்சிட்டு வெளிக்கணும் கிரைன்ஸு. இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது, நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு கிரைன்ஸ் வச்சு விட போகிறேன். உங்களுக்கு டீ கூட்டில் அதாவது மரம் மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம பிரஷில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் நூல் வச்சுட்டு வெளிக்கிறேன். நூல் வச்சுட்டு வச்சாக்கா மரம் மாதிரி வராது, ஆனால் வெனிஷ் ஷீட் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம வெளிக்கலாம். இதுமாதிரி நல்லா கலந்து கலர் போட்டுற நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு இதுமாதிரி நல்லா ஒட்டை பிழிஞ்சிட்டு நீட்டாக வெளிக்கணும். அதாவது வெனிஷ் ஷீட்ல எப்படி இருக்குமோ அதுமாதிரி நம்ம வெளிக்கலாம். வெனிஷ் ஷீட்ல இது மாதிரி வரும். இப்போ அவரை தெரிஞ்சிருக்கோம், வெனிஷ் ஷீட் பார்த்தும்போது தெரியும். நம்ம கலர் போட்டு தான் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அதுமாதிரி கணுவுக்குலாம் ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப கனவு போட்டோம்னா அது ஒரு மரம் மாதிரி ஃபினிஷிங் இருக்காது பார்க்கறதுக்கு. கலர் வரலாம் நல்லா தொட்டு ஒட்டை பிரிஞ்சு வலிக்கணும் கிரைன்ஸ். வெனிஷ் ஷீட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் வெனிஷ் ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னு. அவ்வளோதான், அந்த கணு மட்டும் அந்த கொஞ்சம் வளச்சி வளச்சி வெளிக்கணும், கணுக்கு இருபத்தில் மட்டும். மீதி இடத்துல நம்ம அப்படியே டேரெக்டாக நீட்டிட்டாக வெளிக்கலாம். ரொம்ப கணுவும் போடாதீங்க, நல்லா இருக்காது. ஒரு மரம் மாதிரி பார்க்குறது லுக் வராது. ஒரு இடத்துல லைட்டாக டார்க்காக அப்படி தான் இருக்கணும். வந்துச்சு, கிரைன்ஸ்லாம் வெளிச்சிட்டோம். இப்போ பாருங்க நல்லா தெரிஞ்சுங்க, கிளார் அடிக்குதாங்க சரியாக தெரியல. கிரைன்ஸ் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் பிரஷில் போட்டோம்னு வச்சிங்களேன் ஒரு மரம் மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நான் வந்து நூல் வச்சு ஒயிட் நூல் வச்சில் போட்டேன், அதனால ஒரு வெனிஷ் ஷீட் மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து வந்துருக்கும். இது வந்து பர்மா தீ கூட்டு வெனிஷ் ஷீட்டுன்னு கேட்டால் தெரியும் உங்களுக்கு. அந்த ஷீட்டு பார்க்குறது தெரிஞ்சிருக்கும், இது வந்து பர்மா தீ கூட்டு வெனிஷ் ஷீட்டு அதுமாதிரி தான் இருக்கும். பாருங்கள், நீங்களே தெரிஞ்சிருப்பீங்க. இது வந்து எம்டிஎஃப் பிளைவுடு. இதில் நம்ம இப்போ பாலிஷ் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஒரு சீலர் போட்டு மேலே ஒரு கிரைன்ஸ் போட்டு வச்சுரும். இது மேலே நம்ம பாலிஷ் அப்ளை பண்ணாக்கா நல்லா ஷைனிங்காக ஸ்மூத்தாக இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாலிஷ் அப்ளை பண்ண போகிறோம், பாலிஷ் யூஸ் பண்ண போகிறோம். அது மேலே கிரைன்ஸ் வச்சு பார்த்திங்களா, அது மேலே ஒரு எம்டி டப்பா க்ளீன் பண்ணிக்கணும். டப்பெல்லாம் எதுவும் டஸ்ட்லாம் எதுவும் இருக்கக்கூடாது, க்ளீனாக இருக்கணும். தேவையான அளவு பாலிஷ் எடுத்துக்கலாம். மழு துணி, அதே தான் மழு துணி தான் யூஸ் பண்ணோம். நம்ம ப்ரெஷ்லாம் யூஸ் பண்ணாக்கா சா சரியாக இருக்கும், நல்லா இருக்காது. இது முக்கியமான, இது வந்து முக்கியமான ஒன்றா எப்படின்னா, இந்த கலர் கிரைன்ஸ் வச்சுட்டு அது மேலே பாலிஷ் அப்ளை பண்ணுறதும் கொஞ்சம் முக்கியமான ஒரு வேலை தான். நல்லா தொட்டு நல்லா ஒட்டை பிரிஞ்சிக்கணும். மழு துணியில் நல்லா உறிஞ்சோம், மழு துணின்றது நல்லா பாலிஷ் உறிஞ்சோம். இப்போ பாலிஷ் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போட்டு பாலிஷ் அப்ளை பண்ணுறோன்னா பட்டு படாமல் தொடங்கணும். உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன் எப்படின்னு. நல்லா ஒட்டை பிரிஞ்சிட்டு நல்லா பட்டுக்கு படாதமாக பெஸ்ட் தெரியணும். நம்ம பாலிஷ் அதிகமாக வச்சு வச்சோம்னா நம்ம கிரைன்ஸ் வச்சு பார்த்திங்களா பாலிஷில் அதை வச்சுன்னு வந்துடும். அதனால் நல்லா பட்டுக்கு படாதமாக ஒன்றுக்கு ரெண்டு முறை தடையிடணும். நான் ஒரு முறை தான் தொட்டேன், ஃபுல்லாக துவச்சிட்டு பாருங்கள். அதுமாதிரி மறுபடியும் நல்லா ஒட்டு பிஞ்சு மறுபடியும் பட்டுக்கு படாதமாக நல்லா தொடங்கணும். அது தொடங்கிறப்போ நல்லா மேலே மேலே சுமத்தாக ஆகும். அப்புறமா நம்ம கொஞ்சம் சர்வீஸ் தொடங்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு முறை அப்ளை பண்ணுற பார்த்திங்களா, அது மேலே வந்து அந்த கிரைன்ஸ் மேலே பாலிஷ் உக்காஞ்சிடும், கொஞ்சம் கிரிப்பாக பிடிச்சிக்குவோம். இப்போ செகண்டாக நம்ம
மறுபடியும் ஒட்டு பிஞ்சு கொஞ்சம் ஸ்மூத்தாக சறுக்கு வச்சு அது மாதிரி கொஞ்சம் வேகமாக என் கை இவ்வளோ வேகமாக போயிருப்பாங்க. அது மாதிரி வேகமாக நல்லா தொடிக்கலாம். நல்லா தொடி தொடிக்க இது மாதிரி ஒரு ஷைனிங் இருக்கும். இது மாதிரி ஒரு 10 முறை 5 முறை போடணும். நம்ம எப்படி கலர் சீலர் அப்ளை பண்ணணுமோ அதுமாதிரி பாலிஷும் அப்ளை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பாருங்கள் பாலிஷ்லாம் போட்டுவிட்டேன். நான் வந்து ஒரு 5 முறை 6 முறை தான் போட்டிருப்பேன். இது மாதிரி நல்லா பார்க்குறப்ப தெரியும் உங்களுக்கு, ஒரு கிளாஸ் ஃபினிஷிங் கண்ணாடி மாதிரி ஒரு ஃபினிஷிங் இருக்கும். வந்து டீ கூட் கலரு கிளார் அடிக்குது வெயில், அதனால சரியாக தெரியல. பார்க்குறீங்களா? ஆ, இப்போ பாருங்க நல்லா தெரிதுங்களா? அவ்வளோதான், ஒரு 10 முறை 5 முறை அது போடணும் பாலிஷ். அப்போ தான் அது மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். நான் ஒரு 5 முறை தான் போட்டிருப்பேன். இதே ஒரு 10 முறை 5 முறை போட்டோம்னா நல்லா ஒரு முகம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபினிஷ்.